ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அப்ளிகேஷன், வாட்ஸ்அப்பில் ஒரு சின்ன அப்டேட்டு, அதை ரெண்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் கீழே இருக்கு, பார்த்துக்கிறதுங்க, நண்பர்கள் தெரியப்படுத்துங்க, வீடியோஸை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம பார்க்க போகிறது இந்த அப்ளிகேஷன் தான், இன்புட்டிங் அப்படிங்கிற அப்ளிகேஷன். உங்களுக்கு ஃப்ரீ தான், ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களை வந்து இங்கே பற்றி இது வந்து எனபிள்னு இருக்குல்ல, இது நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது டிசபிள் இருக்குது. நீங்கள் டச் பண்ணதோட உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகி அதில் வந்து அசஸ்பிலிட்டி ஓப்பன் ஆகி அதில் வந்து இந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே எனபிள் ஆயிரும். சரியா? இது வந்து என்ன யூஸ், எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம வாட்ஸ்அப்லேயோ இல்லை மற்ற எதுலேயோ வந்து ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டு நம்ம வந்து டைப் பண்ணும்போது நம்மளோட பிசிலெலாம் நீங்கள் வந்து ஏதாவது மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப நம்ம அண்டு கொடுப்போம். அதே மாதிரி கண்ட்ரோல் எக்ஸ், கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் ஒய், அது மாதிரி இது பண்ணுவோம், பேஸ்ட்டு அது இதுக்கெலாம். அது மாதிரி நம்ம இந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்ம ஒரு டெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணுறோம், அது சில நேரத்தில் அழிக்கும் போது ஃபுல்லாகவே அழிஞ்சு போச்சு அப்படின்னா திரும்ப நம்ம அண்டு பண்ணிக்கலாம், அதே மாதிரி ரீடூ பண்ணிக்கலாம். சரி, இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து இந்த அப்ளிகேஷனை இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன், அது இனேபிள் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனை இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது ஒன்றும் இல்லை. சரி, இப்போ நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுறேன். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி உங்களுடைய இதில் ஏதாவது வந்து நீங்கள் சும்மா டைப் பண்ணுங்கள், ஏதாவது இல்லை நீங்கள் டைப் பண்ணுறது பாருங்கள். நான் சும்மா சாம்பிளுக்கு சும்மா ஏதாவது டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு நமக்கு தேவையில்லாத வேர்ட்ஸை நம்ம அழிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணுமோன்னா இந்த இதை டச் பண்ணி அழிப்போம். பாருங்கள், இப்போ இதெல்லாம் அழியிறது பற்றிலாம் அழிஞ்சிட்டு இருக்கு. இப்போ சில நேரத்தை மொத்தமாக அழிஞ்சு போயிடும். அப்போ என்ன பண்ணணும், நமக்கு அண்டு பண்ணணும். சில வேர்ட்ஸை நம்ம எடுத்துப்போட்டு அதுக்குள்ளே வேறு வேர்ட்ஸ் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும். அது வந்து இது மாதிரி நம்ம சாதாரண வாட்ஸ்அப்பில் நம்ம பண்ண முடியாது. ஆனால் நம்ம இந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்ம ஈஸியாக நம்ம பண்ணலாம். பாருங்கள், நம்ம வந்து ஸ்க்ரீன் இழுத்ததோட அந்த இன்புட்டிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இங்கே வந்துச்சு பற்றியில. இதை நீங்கள் டச் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோம்னா பாருங்கள், நம்ம வாட்ஸ்அப்பில் என்னென்ன டைப் பண்ணாமோ அது இருக்கும். இப்போ செலக்டிங்லேயே இருக்குது. நீங்கள் சும்மா இது கொடுத்தீங்க அப்படின்னா இதாகிடும். இங்கே பற்றியில் இந்த அண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது பற்றியில. இப்போ இந்த அண்டு ஆப்ஷன் அமுக்கு இது பண்ணோம்னா பாருங்கள், நான் ஏற்கனவே டெலிட் பண்ணலாம் இங்கே வருங்க, அப்படியே வருது வந்துட்டு பதிலாக நம்ம டெலிட் பண்ணலாம் வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு நம்ம வந்து பேக்கில் வரணும் அப்படின்னா அது அழிஞ்சதெல்லாம் அழிச்சிக்கலாம், அந்த பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து எதுவும் ஒரு வேடை நீங்கள் எடுத்துக்கிட்டு வேடை சேர்க்கணும் அப்படின்னா கூட நம்ம ஈஸியாக சேர்க்கலாம். பாருங்கள், இப்போ ஃபைன் கொடுக்குறேன். ஃபைன் கொடுத்து இப்போ இங்கே டவுன்லோடுன்னு இருக்கா, மேலே நீங்கள் டவுன்லோட் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணியாச்சு, அதை வந்து நம்ம ரிப்ளேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா இங்கே டவுன்லோடு கரெக்டாக செலக்ட் ஆகி போச்சு. பாருங்கள், இங்கே ரிப்ளேஸ்ன்னு கொடுத்து இந்த டவுன்லோடு வேர்டுக்கு போல் வேறு என்ன வேர்டு இங்கே வந்து நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட அங்கேயே நம்ம அதை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஹாப்பிங்கிறத வந்து இப்போ டவுன்லோடுக்கு பதிலாக ஹாப்பி வந்து நீ ஆட் பண்ணும் அப்படின்னா இந்த ரிப்ளேஸுங்கிறத ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது டவுன்லோடு கட் ஆகிட்டு இங்கே வந்து ஹாப்பிங்கிற வார்த்தை ரெண்டு தடவை இங்கே ஏற்கனவே இருந்துச்சு, இன்னொரு தடவை நம்ம கொடுத்தனால இங்கே வந்துடுச்சு. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் மூலமாக ஈஸியாக நம்ம பண்ணலாம். இப்போது இங்கே நீங்கள் எழுதுறேன்னா கூட இங்கே இது பண்ணி எழுதிக்கலாம். வேலை முடிஞ்சு அப்படின்னா கூட நம்ம திரும்ப பேக்கில் வந்துட்டோம் அப்படின்னா நம்ம என்னென்ன இது கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே அப்படியே நம்மளுடைய வாட்ஸ்அப்லேயும் இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம இங்கே டவுன்லோட் இருந்துச்சு எல்லாம் போய்ட்டு ஹாப்பி அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய வாட்ஸ்அப் இந்த அப்ளிகேஷன் மூலமாக வாட்ஸ்அப்லேயும் சில இதுலேயும் வந்து நம்ம எழுதின டெக்ஸ்ட்டை வந்து அன்டூ பண்ணிக்கலாம். சரி, இது ஒரு மெத்தடு முடிஞ்சு போச்சு. இதை நம்ம யாருக்கும் அனுப்பினா அனுப்பிக்கலாம் முடிஞ்சு. இப்போ நான் பேக்கில் வர்றேன். வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு சின்ன ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. பீட்டா வெர்ஷனில் தான் இருக்கும், உங்களுக்கு வந்து சாதா வெர்ஷனில் இருக்காது. பீட்டா வெர்ஷன் எப்படி மாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பல வீடியோஸ் போட்டிருக்கோம், பல வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கோம். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நம்ம சில மெசேஜே நமக்கு அனுப்பினவங்களை வந்து திரும்ப நாங்கள் படிக்கணும் அப்படின்னா வந்து இந்த ஸ்டார் இது கொடுத்துருந்தோம். அதே மாதிரி இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா பின் கொடுத்துருக்காங்க. சில அப்ளிகேஷன் சில இதெல்லாம் பார்த்துருங்க, நல்ல இதில் அப்ளிகேஷன்லாம் பின் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு இதையும். இப்போ வந்து பாருங்களேன், இப்போ நமக்கு வந்து இப்போ கீழே வர்றோம், அது கீழே வந்துட்டேன். இப்போ ஏதாவது கீழே ஒருத்தர் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த இதை வந்து இப்போ கையை வச்சு அழுத்தி பிடிக்கிறேன். பாருங்கள், அழுத்தி பிடிச்சதோட மேலே பாருங்கள் இந்த பின் ஆப்ஷன்ஸ், இந்த பின் ஆப்ஷன்ஸ் முன்னாடி இல்லை, இப்போ தான் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இது வந்து பின் ஆகி ஆக மேலே வந்துடும். நம்மளுடைய இதில் பாருங்கள் மேலே இங்கே வந்துச்சு பாருங்கள் பின் சிம்பிளோட. இப்போ இந்த எதாவது நாள் பண்ணலாம், நீங்கள் இன்னொரு தடவை அமைக்க பாருங்கள் வேறு இதை அது நீங்கள் பின் கொடுங்க, இந்த இது உங்களுக்கு வந்து மேலே வந்துடும். இதே மாதிரி மொத்தம் மூணு இதை நம்ம பின் பண்ணி வச்சுக்கலாம். மூணுக்கு மேலே பதவிக்கு பண்ண முடியாது. அப்போது நமக்கு ஒரு முக்கியமான மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, அதை நம்ம படிக்கலை, கொஞ்சம் மறந்துடுவோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம அப்புறமா படிச்சுக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாங்கிறோட இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம பின் பண்ணி வச்சுட்டு நம்ம தேவைப்படும் போது அதை யூஸ் ஓப்பன் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம், பார்த்துக்கலாம்.
அவ்வளோ நம்பிக்கை ஒரு சின்ன தகவல். இந்த தகவல் எல்லாரும் உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நம்ம அப்புறம் பண்ண வீடியோ நீங்கள் உடனுக்குள்ள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட யூடியூப் ஓப்பன் பண்ணி மேலே வந்து நீங்கள் கேப்டன் ஜிபி டைப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணதோட உங்களுக்கு ரெட் பட்டனில் கிளிக் இந்த சப்ஸ்கிரைப்ன்றதுல இதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு பெல் ஐக்கான்ற பதிலாக இதே நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃபேஸ்புக் பக்கம் இருக்குது கேப்டன் ஜிபிஎம், அதை நீங்கள் வந்து சர்ச் பாஸில் போய் கேப்டன் ஜிபிஎம் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம சேனல் கிடைக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி இதில் பாருங்கள் லைக்ன்றதுக்கெல்லாம் லைக்கை கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கீழே அடுத்ததுக்கு பாருங்கள் ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணதுக்கப்புறம் மேலே பாருங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். கீழே எடிட் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் இருக்குல்ல அதையும் பண்ணிக்கலாம். கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த பாருங்கள் இது வந்து சி ஃபஸ்ட் இருக்குல்ல, இதை ஓகே பண்ணி அடுத்து நீங்கள் எடிட் நோட்டிஃபிகேஷன் போனீங்க அப்படின்னா இதில் எதுவும் டிக் கொடுக்காமல் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் டிக் கொடுத்துருங்க. அதே மாதிரி கீழே ஃபஸ்ட்டுக்கு பதிலாக ஆல் லைவ் போஸ்டிங்னு அதை நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுற வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம்.